ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரீட்ஸ் அண்ட் வ்ளாக்ஸ் பை நசிஹா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமாகவும் சேஃபாகவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லா இடங்கள்லையும் வந்து மழை பெய்யுது, ஸோ ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க, வீட்டிலேருந்து பாதுகாப்பாக இருந்துக்கோங்க. இன்றைக்கி என்ன வீடியோனா, நம்ம வீடுகளில் கேஸ் ஸ்டவ் வாங்கி ஒரு சில வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பர்னராக வந்து ஒர்க் பண்ணாமல் போகும். அதுக்கு என்ன காரணம், அது எப்படி ஈஸியாக வீட்லேயே வந்து ஒரு ரூபா கூட செலவில்லாமல் நம்ம சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பர்னர் வந்து சரி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரா வேணும். இங்கே நான் வந்து ஸ்டீல் ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்டீலுன்னு இல்லை, பிளாஸ்டிக் ஸ்ட்ரா கூட எடுத்துக்கலாம். இது கூடவே இன்னொரு பொருளும் வந்து தேவைப்படும், அதுவும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான். அதை வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டே இருங்க, உங்களுக்கு தெரியும். நல்லா எரிஞ்சிட்ருக்க பர்னர் திடீர்னு ஏன் கம்மியாக எரியுதுன்னா, அதுக்கு ரெண்டு மூணு ரீசன் தான். நம்ம ஏதாவது சாப்பாடு வந்து பாலோ சாம்பாரோ ஏதாவது வந்து பொங்க விட்டுருவோம், அதோட டஸ்ட் வந்து அப்படியே காஞ்சி போய் நம்மளோட பர்னர், அதுக்கப்புறம் நம்மளோட கேஸ் வந்து எந்த வழியாக வருதோ அந்த ஓப்பனிங்கில் போய் டஸ்ட்டும் வந்து அடைச்சிக்கும். இதனால தான் வந்து பர்னர் வந்து நல்லா எரிஞ்சிட்ருக்கும் போது திடீர்னு கம்மியாக எரிய ஆரம்பிச்சிருது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரைட் சைடில் இருக்கிற அந்த சின்ன பர்னர் வந்து ரொம்ப கம்மியாகவே எரியுது ஃபுல் ஃப்ளேமில். ஆனால் லெஃப்ட் சைடில் இருக்கிற பர்னர் வந்து ஃபுல் ஃப்ளேமில் நல்லாவே வந்து எரியுது. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இது எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஸ்டவ் வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேஸ் சிலிண்டரை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. கேஸ் சிலிண்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படி இல்லைனா பைப்லைன் கேஸ் யூஸ் பண்ணுறீங்க, எதாக இருந்தாலும் ஓகே தான். ரெண்டையும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆஃப் பண்ணிடுங்க. எந்த ஒரு பர்னர்லேயும் கொஞ்சம் கூட கேஸ் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த மேலே உள்ள பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த பிளேட்டு தட்டு எல்லாமே, இது எல்லாத்தையும் வந்து எடுத்து தனியாக வச்சுருங்க. ஏன்னா நம்ம திருப்பி வந்து க்ளீன் பண்ணும்போது ரிப்பேர் பண்ணும்போது அது வந்து கீழே விழுந்து நம்மளுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதே போல் நம்ம கேஸ் ஸ்டவ் திருப்பும் போது பின்னாடி வந்து கேஸோட டியூப் இருக்கு இல்லையா, அதையும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம திருப்பும் போது அது மடங்கிராமலையோ இல்லை பிஞ்சிராமலையோ இருக்கணும். நம்மளோட கேஸ் ஸ்டவ் வந்து நம்ம திருப்பி வச்சனால நம்ம சரி செய்ய வேண்டிய பர்னர் வந்து லெஃப்ட் சைடில் வந்துருச்சு. ஸோ நான் லெஃப்ட் சைடில் வந்து கேமரா வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த பர்னர் வந்து கம்மியாக எரியுதோ அந்த பர்னருக்கு பேக் சைடில் நம்ம பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு ஹோல் வச்சு கனெக்ஷன் இருக்கும். ஸோ அந்த வழியாக தான் நம்மளுக்கு வந்து கேஸ் வந்து அந்த டியூப் வழியாக வருது. ஸோ இந்த ஹோலில் வந்து முக்கியமாக ஏதாவது வந்து டஸ்ட்டு ஏதாவது தூசி ஏதாவது அடைச்சிட்ருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதனால தான் மேக்ஸிமம் வந்து நம்மளோட பர்னர் வந்து கம்மியாக எரியும். இதை சரி செய்கிறதுக்கு ஊசி அப்படி இல்லைன்னா ஸ்டேப்லர் பென் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ரெண்டுமே வந்து கையில் பிடிச்சி நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வாட்டமாகவே இருக்காது, அதை நல்லா வளைஞ்சு ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்காது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாஸ்டிக் தொடப்பம் வச்சுருந்தா அதுலேருந்து எடுத்த ஒரே ஒரு நூல் தான். ஸோ அந்த பிளாஸ்டிக் தொடப்பத்தில் இருக்கிற பிளாஸ்டிக்லேருந்து ஒன்றே ஒன்று நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்படி இல்லை, உங்ககிட்ட பிளாஸ்டிக் தொடப்பம் இல்லைன்னா நம்மளோட தேங்காய் நார் இருக்கு இல்லையா, மேலே இருக்கிற நார், அதில் ஏதாவது ஒரு திக்கான நாரை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த பிளாஸ்டிக் குச்சியை இந்த மாதிரி உள்ளே விட்டு விட்டு எடுக்கணும். இந்த ஹோலில் அட்லீஸ்ட் ஒரு 20 செகண்ட்ஸ்க்காவது இந்த மாதிரி செய்யுங்க. இதனால் உள்ளே இருக்கிற டஸ்ட் வந்து நல்லா வந்து கிளியர் ஆயிரும். இதை ரிப்பீட்டடாக நம்ம 4-5 முறை வந்து செய்யணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஸ்ட்ரா, அந்த ஸ்ட்ராவை வந்து கரெக்டாக அந்த ஹோலில் பிளேஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து நம்ம வாயால் ஊதி விடணும். ஸோ நல்லா வந்து ப்ளோ பண்ணி விடணும். ஸோ இது ஒரு 20 செகண்ட்ஸ், அது ஒரு 20 செகண்ட்ஸ் அப்படின்னு மாற்றி மாற்றி ஒரு 4 தடவையாவது செய்யணும். இந்த மாதிரி செய்யும் போது நம்மளுக்கு வந்து ரிப்பீட்டட் ஆக்ஷனால உள்ள இருக்கிற டஸ்ட் எல்லாம் நல்லாவே கிளியர் ஆயிரும். இப்போ இந்த மாதிரி ஒரு ரிப்பீட்டடாக ஒர 4 வாட்டி செஞ்சுட்டு நம்மளோட அடுப்பை வந்து திருப்பி விட்டுடலாம். அடுப்பை திருப்பினதுக்கப்புறம் நம்ம அடுப்புலேருந்து எடுத்து எல்லா ஸ்டாண்ட் பர்னர் எல்லாத்தையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம கேஸ் சிலிண்டரையும் வந்து ஆன் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட அடுப்பை வந்து செக் பண்ணலாம். ஃபுல் ஃப்ளேமில் வந்து வச்சுருக்கேன். முன்னே இருந்ததுக்கு நம்மளோட அடுப்பு இப்போ சூப்பராகவே வந்து எரியுது. உங்களுக்கு கிளியராகவே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் பார்க்கும்போது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களோட பர்னர் வந்து கம்மியாக எரியுதுன்னா இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 100% வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நிச்சயமாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்காக நீங்கள் அடுப்பை தூக்கிட்டு கடைக்கெல்லாம் போகணும், ரிப்பேர் ஸ்டேஷனுக்கு போகணும்னு அவசியம் இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆப்ஷன் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட ஒரு ஸ்ட்ராவும் இந்த மாதிரி ஒரு நாரும் இருந்தாலே போதும், நம்ம ஈஸியாக வந்து சரி பண்ணிடலாம். Until then, எல்லாரும் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அண்ட் யுவர் ஃபேமிலி. சி யூ, டேக் கேர், பை பை.